சண்டே வந்து பழைய ஏற்பாட்டில் சாட்டர்டே ரெஸ்ட்டுக்கு, புதிய ஏற்பாட்டில் சண்டே ரெஸ்ட்டுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஏழாவது நாள் தான் ரெஸ்ட்டு, புதிய ஏற்பாட்டில் தொடங்குறப்பவே ரெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு டே சண்டே ரெஸ்ட்டு, ஏன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு. எக்ஸோடஸ் யாத்ராம் 16:27-29. Thank you Holy Spirit. நாளும் அதை சேர்ப்பீர்களாக. ஏழாம் நாள் ஓய்வு நாளா இருக்கிறது. அதிலே அது உண்டாயிராது என்றார். இங்க பாருங்க, எல்லாம் பாருங்க, மன்னா ஆறு நாளும் கர்த்தர் கொடுக்கிறார். போய் சேருங்க சேருங்கன்னு சொல்றாரு. சேர்த்துக்காங்க சேர்த்துக்காங்க, மக்கள் சேர்த்து சேர்த்து சாப்பிட்றாங்க. ஏழாம் நாளில் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க? மன்னாவை தேடக்கூடாது. திரும்ப வாசிங்க அந்த வசனம். ஆறு நாளும் அதை சேர்ப்பீர்களாக. ஏழாம் நாள் ஓய்வு நாளா இருக்கிறது. ஓய்வு நாளா இருக்கிறது, அதிலே அது உண்டாயிராது என்றார். எல்லாம் சொல்லுங்க. ஓய்வு நாள்ல சொல்லுங்க, வலைய போட்டாலும் சிக்காது. சொல்லுங்க, வலைய போட்டாலும் ஒருவேளை சிக்கிச்சுன்னா கொஞ்ச நாள் அது எஸ்கேப் ஆயிரும். அப்போ ஓய்வு நாளில் நீங்கள் வேலை பார்க்கக்கூடாது அப்படின்றார். அடுத்த வசனம், ஏழாம் நாளில் ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள். அப்பவும் கொஞ்சம் பேர் புறப்பட்டு போயிருக்காங்க. அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க சார். அவர் என்ன சொல்றது பார்ப்போம்னு. சிலர் புறப்பட்டார்கள், அதை காணவில்லை காணவில்லை. நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், வாரத்தில் ஒரு நாள் இங்கே பாருங்க, வாரத்தில் ஒரு நாள் நீ ரெஸ்ட் எடுக்கணும். கம்பல்சரி ரெஸ்ட்டு. நீ எடுக்கலைன்னா ஒரு ரெண்டு மாதம் கழித்து எட்டு ஓய்வு நாள் இருக்குல்ல, எட்டு நாள் சேர்த்து ஓய்வு கொடுத்துருவது. அந்த ஒவ்வொரு நாளாக சேர்த்து எட்டு நாள் ரெஸ்ட் ஆகிடுவார். இனிமேல் கம்பல்சரி ரெஸ்ட்டு. ஏன் ரெஸ்ட்டு தெரியுமா? கே பாருங்க, அன்னைக்கு தாங்க அது வரைக்கும் கிடைக்காத ஐடியா கிடைக்கும். ஆறு நாள் பாடிக்கு வேலை, ஏழாம் நாள் உங்கள் மைண்டில் தேவன் பேசுவார். சும்மா கிடையாது. நீ இப்படியோ போயிட்டு இருந்தீங்கன்னா வந்து வாழ்க்கையில் வந்து நீ என்றைக்கு தான் வந்து பெரிய இடத்துக்கு வர்றது. அதெல்லாம் பிரேக் விட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்த வருஷம் என்கிட்ட கத்தர் சொன்ன ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, வாரத்துக்கு வாரம் பிரேக் விடு, பிரேக் விட்டு விட்டு வா. அந்த ஒவ்வொரு பிரேக்லேயும் புதுசு புதுசாக ஒன்று என்ன செய்யும், முளைக்கும். இந்த கிராக்கு கடையில் தான் என்ன வரும், செடி முளைக்கும். அப்படி அந்த கிராக்கு கடையில் புது புது ஐடியா உனக்கு தருவேன், புது புது ரெவலேஷன் தருவேன், புது புது ஊழியம் தருவேன், புது புது பிஸ்னஸ் தருவேன், புது புது விஷயங்களெல்லாம் உன்ட்ட நான் பேசுவேன். எத்தனை பேர் அடுத்த வாரம் வாரத்துக்கு ஒரு பிரேக் எடுக்க போகிறீங்க? பிரேக் எடுங்க, நல்லா பிரேக் எடுங்க. செலவழிங்க ஃபேமிலியோட, வீட்டில் செலவழிங்க, நண்பர்களோட செலவழிங்க. நல்லா வந்து ஃப்ரீயா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. வாசிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கை கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள். ரெண்டு வார்த்தை வருது பாருங்க, கட்டளை சொல்லுங்க பிரமாணம். அவன் என்ன செஞ்சானா, ஓய்வு நாளில் போய் வேலை பார்த்தான். மன்னா வாங்க தேடாதப்பா, நான் சேர்த்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாம் எல்லாருக்கும் நல்ல செய்தி. ஹாலிடேயை நீங்கள் பயன்படுத்தினா அந்த ஹாலிடேக்கு என்ன செலவோ, என்ன வந்து மன்னிக்கும் வந்து உன் பிஸ்னஸ் நீங்கள் போனால் முடிச்சிருப்பீங்களோ அதை விட ரெண்டு மடங்கு தேவன் உங்களுக்கு தருவார். ஆமாம் நான் காணோம். சண்டே வந்து பழைய ஏற்பாட்டில் சாட்டர்டே ரெஸ்ட்டுக்கு, புதிய ஏற்பாட்டில் சண்டே ரெஸ்ட்டுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஏழாவது நாள் தான் ரெஸ்ட்டு, புதிய ஏற்பாட்டில் தொடங்குறப்பவே ரெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு டே சண்டே ரெஸ்ட்டு, ஏன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு. அப்போ ரெஸ்ட்டுன்றது ரொம்ப முக்கியமானது. இந்த ரெஸ்ட்டு டேயில் தான் தேவனோடு பேசுகிறதுக்கும் உங்கள் உறவுகளோடு பேசுகிறதுக்கும் நீங்கள் வந்து என்ன செய்யணும், செலவழிக்கணும். யு ஸ்பெண்ட் டைம் டு வர்ஷிப் த லார்ட் அண்ட் ஹேவிங் இன்க்ரீ அண்ட் டெவலப் த ரிலேஷன்ஷிப் வித் பீப்புள். புரியுதா உங்களுக்கு? டைம் எடுங்க. அப்போ என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் நீங்கள் ஏன் கவனி கீழ்ப்படிய மாட்டேன்றீங்க அப்படின்றாருனா, அப்போ எதைத்தான் கட்டளை பிரமாணம்ன்றாரு? ரெஸ்ட்டு சொல்லுங்க, ரெஸ்ட்டு. பழைய ஏற்பாட்டிலேயே அவர் பிரமாணம் பிரமாணம் பேசுனா ரெஸ்ட்டை தான் பேசியிருக்கிறார். அப்போ புதிய ஏற்பாட்டிலையும் சொல்கிறேன் நான் உங்களுக்கு, ரெஸ்ட் இஸ் த மேஜர் பிரமாணம். எல்லாம் சொல்லுங்க, மேஜர் பிரமாணம், மேஜரான பிரமாணம் ரெஸ்ட். ஆமீன் சொல்லுங்கள்.